உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம். காலையில முதல் ஷோ பொன்னியின் செல்வன், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பை நாங்கள் ரெண்டு பேரும் முதல் ஷோ பார்த்துட்டு வந்து இப்போ ரிவ்யூக்காக இங்கே உங்களை சந்திக்கிறோம் சார். ஜெயபால் சார், பொன்னியின் செல்வன், அந்த பொன்னியின் செல்வன் மணிரத்னம் இயக்கியிருக்காரு, கார்த்தி, சரத்குமார், ஜெயம் ரவி, விக்ரம், த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய், பிரகாஷ் ராஜ், பார்த்திபன், இன்னும் எவ்வளவு பேரை தாங்க சொல்றது, அவ்வளவு நடிகர் நடிகைகள், ஜெயராமு, இப்படி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. அவ்வளவு நடிகர் நடிகைகள், அவ்வளவு பேருக்கு கேரக்டர்ஸ். இந்த படத்தை லைகா என்ற மாபெரும் நிறுவனம் லைகா கிரியேஷன்ஸ் வந்து இதை தயாரிச்சிருக்காங்க. சுபாஷ் கரன்ன்றவரு மிக பெரும் பொருட்செலவு இதை தயாரிச்சு இன்றைக்கு உலகமெங்கும் இந்த படம் வந்து வெளியாகிருக்கு. ரசிகர்கள் எல்லாம் 4:30 மணி ஷோவிலேருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. டிக்கெட் வாங்கிக்கிட்டு அங்கங்கே கூட்டத்தை நம்ம தேட்டரில் பார்த்தோம். இப்போ இந்த பொன்னியின் செல்வம் கதை வந்து என்ன சொல்ல வருது சார்? பொன்னியின் செல்வன் பாகம் 1 என்ன கதை? அதாவது மன்னர் பரம்பரைகளுக்குள்ள இல்லை மன்னர்களுக்குள்ள ஒரு பொறாமை போட்டி, அந்த தனது எல்லை விரிவாக்கம் இப்படி போயிட்டுருக்கு. இவர் வந்து கங்கை கொண்டான அதெல்லாம் சொல்லும் பொழுது இது வந்து இலங்கை அதை மாதிரி போகிற வழி கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிறப்போ இது தொடர்ந்து இவராக குறிப்பாக என்ன சொல்ல போனால், இந்த போட்டி அந்த ராஜ்ய விரிவாக்கம் என்பது பெண்ணை அடிப்படையாக வச்சுங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் ஒரு டைலாக் வருமே, எஸ் இன்னொரு மேட்டர் என்னன்னா, நீங்கள் சொல்லிட்டீங்க அதாவது படத்தை விட்டு அந்த கூடாது, படத்தை விட்டு போகாமல் பொன்னியின் செல்வன் கொண்டே வர முடியாது ஒரு நிலைப்பாடு. என்னன்னா, அறியும் சிவனும் ஒன்று, அறியாத மாயிலும் மண்ணு அப்படிங்கிற ஒரு டைலாக்க ஒரு பிராமணர் மூலமாக சொல்லி வருகிறார். அப்போ இந்த பொன்னியின் செல்வன் வந்து இந்த அளவுக்கு 70 வருடங்களாக பேசப்படுது. இதை வந்து வைணவா சிவா ரெண்டு குரூப்புக்கும் ஒரு தகராறுகள் அப்படிங்கறத, இது மட்டும் இல்ல பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி, அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை அப்போ கல்கி வந்து சொன்னதுனாலதான் நிறைய அந்த இயக்கத்தில் உள்ளவங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படி அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், ஒன்றே குலம் ஒரே ஒருவனே தேவன் என்ற ஒரு நிலைப்பாடு. இதை விட என்னன்னா, நம்ம படத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது மாநில சுயாட்சியை பத்தி மிக தெளிவாக கொண்டு வராங்க. ஒரு மேட்டர் என்னன்னா, மன்னர்கள் வந்து நாங்கள் முடிவு, நீங்க பேரரசு முடிவெடுக்கலாம், நாங்கள் மன்னர்கள் உங்க கட்டுப்பாட்டில், உங்க நேரடி இதில் கண்காணிப்பு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, எங்களை கேட்காமல் எப்படி வருகிறேன்னு. அப்போ மாநில சுயாட்சி அப்போவே அவர் ஹிண்டு பண்ணதுனால தான் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் படிச்சுருந்த நாவல் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் வந்தாச்சு. எல்லாருக்கும் வந்தே மட்டும் எல்லாருமே கவனத்தை கொண்டு போயிடுச்சு. அந்த கவனத்தை கொண்டு போனது, வழக்கமாக ஒரு புதினத்தையோ ஒரு நாவலையோ படம் எடுக்கும் பொழுது அது எழுத்தாளருடைய மீடியான்னு போகிறப்போ அவங்க இஷ்டத்து சொல்லுவாங்க, நான் அமெரிக்கா போன, லண்டன் போனேன், ஆனால் படத்தில் பண்ண முடியாது. நீங்கள் அதை எதிர்பார்த்து நீங்கள் உள்ளே போகிறப்போ நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும். இன்றைக்கி நம்ம நண்பர்கள் பார்த்த கூட என்ன சொல்கிறாங்க, அது இருந்துச்சு, இப்போ பொன்னியின் செல்வன் படித்தவங்க எத்தனை சதவீதம் இந்த பார்க்க வந்திருப்பாங்க, பார்க்க நிலைமையில் இருக்காங்க, 2% கூட இருக்கு இல்லை. ஏனென்றால் பார்த்தாலே 70 வயசுக்கு மேலே உள்ள குரூப்புகள் அது தியேட்டரில் வந்து படம் பார்க்க போகிறாங்களா இல்லையான்னு பார்க்கக்கூடியவங்களும் விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காங்களா இல்லை, விமர்சனம் பண்ணால் கேட்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. ஒன்று, படத்தை உள்ளே போயிடுவோம். படத்தை பண்ணும்பொழுது அந்த இயக்கம் என்று சொல்ல போனால், மணிரத்னம் சார் வந்து தன்னுடைய படங்களை வந்து அகில இந்திய லெவலில் கொண்டு போனார். ரோஜா மாதிரி மணிரத்னத்தை உண்மையிலே வந்து அந்த செட்டு, அந்த டேக்கிங்ஸ், ஒவ்வொரு ஃப்ரேம் வச்சிருக்காரு, என்ன பிரம்மாண்டம். ஒரு ஃப்ரேம் வைக்கிறப்போ அந்த ஃப்ரேம் வந்து, அது இல்லாமல் இன்னொன்று, நம்ம ஏ ரஹ்மான் சார் சொல்லணும், அது அடுத்து போகும். அதில் மணிரத்னம் அந்த காட்சி அமைப்பு, ஒரு காட்சி எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிருக்கும். என்ன 3-4 வருடங்களா 5 வருடங்களா அரண்மனைகள், கடல்ல வந்து அந்த படகுகள் போற படகை அந்த அமைப்பு மிஞ்சுற அளவுக்கு எடுக்கப்பட்ட காட்சி. டைட்டானிக்னு சொல்றதுனால சொல்ல வரேன், டைட்டானிக்ல பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை விட மிகச்சிறப்பாக தான் அந்த கடைசி இதுல கொண்டு வர டைட்டானிக் அருமையா பண்ணியிருக்காரு. பண்ணும் பொழுது தமிழர்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு, நிறைய பெரிய மொழி தெரியுண்டா அந்த படத்தை பார்ப்பது, மொழி தெரிய வேண்டிய அவசியமே இல்லைங்கிறதா பெரிய ஹைலைட். அதோட பாருங்க சார், அந்த கேரக்டர் எல்லாம் போட்டிருக்கிற ட்ரெஸ் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காரு மணிரத்னம், பார்த்து டிசைனு, அந்த மாதிரி தோட்டத்தரணி என்பது வந்து அந்த இதை ஆர்ட் டைரக்ஷன் என்பது, அந்த கதவு ஒரு பிரம்மாண்டமான கதவும், அந்த கதவு உடைச்சிட்டு வர்றப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பாருங்க, ஐயோ ஐயோ அது எங்கே போயிடுச்சு அப்பா. அதாவது அந்த காலத்தை அப்படியே அந்த அரண்மனைகளாகட்டும் மற்ற இதாகட்டும் அப்படியே கண்முன்ன வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாரு, நிறுத்தியாச்சு. இப்போ இது பண்ணும்பொழுது என்னாச்சுன்னா, நிறைய பேர் அது வந்து எம்ஜிஆர்
எம்ஜிஆர்லாம் வந்து அதை பண்ணுங்கிற மாதிரி அதான் விளம்பரத்தோட அந்த படத்தின் விளம்பரத்தோட முக்கியமான சமாச்சாரம். அந்த ரகசியத்தை நீங்கள் உள்ளே பூந்து பார்க்குறப்ப தான் நீங்கள் சொல்லுங்களேன் என்ன ரகசியன்ட்டு. ஐயோ ரொம்ப, அதாவது மணிரத்னம் ஒரு அகில இந்திய டைரக்டர், இன்னைக்கு உலக டைரக்டர் ஆயிட்டாரு, இன்டர்நேஷனல் டைரக்டர், இன்னைக்கு வந்து அளவுக்கு பண்ணிட்டாரு, உலக இயக்குனர் ஆயிருக்கிறார். இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டாரு. அடுத்து வந்து இந்த படத்துல வந்து நடித்த நடிகர்களை பத்தி நம்ம சொல்லணும். சொல்லணும், ஆமா. நடிகர் கார்த்தி அந்த கேரக்டர்ல வந்து அவருடைய இயல்பான கேரக்டர், மற்ற படங்களில் உள்ள கேரக்டர் அப்படியே கொண்டு வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. கார்த்தி வந்து முத நடித்த படம் இதுதாங்க. ஆமா, இதுவரைக்கும் மற்ற படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நடிச்சிருக்கவே மாட்டாரு, நடிக்கவே தெரியல இவருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருக்கும். ஆனா இந்த படத்துலதான் அவன் ஒரு சிறந்த நடிகங்கிறத, மிகச்சிறந்த நடிகர் என்பது மிக தெளிவாக நகைச்சுவை கலந்த அந்த வீர பாத்திரத்தை ரொம்ப அருமையா பண்ணிட்டு, இளமை துள்ளல், இளமை துள்ள பருத்தி வீரர்ல இருந்து குதிரைங்க இந்த குதிரையெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிற ராஜாக்கள் கூட இளவரசர்கள் கூட இந்த மாதிரி ஓட்டியிருக்க மாட்டான் சார். இந்த இந்த படத்தில் வர இந்த ஜெயம் ரவி, விக்ரம், கார்த்திக் இவங்கெல்லாம் குதிரை ஓட்டம் அவ்வளோ சிறப்பாக அருமையாக இருக்கு. நம்ம குதிரை பயிற்சிக்குன்னு நெளிவாக டாப் டென் மூவிஸில் சொல்லுவாங்க. ஆமாம், டாப் டென் உலக அகில உலக டாப் டென் மூவிஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய ஒரு சொல்லுவாங்க. 10 படங்கள். ஸோ விக்ரமுடைய நடிப்பு, சே, விக்ரம் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே தன்னை மாத்திவார். ஆனா இந்த கேரக்டர்ல அந்த நாட்டினுடைய ராஜா ரொம்ப அவருடைய திறமையை வந்து இயக்குனர் வந்து கம்ஃபர்டபுளா பயன்படுத்தி, அவன் வந்து ஐஸ்வர்யா மேல காதல் வச்சிருக்காங்கிறத சொல்லும் போது அவனுடைய இயக்கத்தை அந்த ஒன்று அதெல்லாம் கிடையாது, அப்படியே ஒரு கிளியை கொடுக்குறாரு பாருங்க. பழைய ராஜா படங்கள்ல சொல்ல இயல்பா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நடிச்சிருக்கிறாங்க. அருமையான நடிகர், தன்னுடைய ஏமாற்றத்தை மிக தெளிவாக காமிச்சு அந்த ஏமாற்றம் கோபமாக மாறும்பொழுது கூட அந்த ஒரு மைனூட்டை ஹேண்டிலிங் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி பொன்னியின் செல்வனா வர்றாரு ஜெயம் ரவி. ஜெயம ரவி அவருக்கு வந்து காட்சிகள் வந்து ரொம்ப குறைவாக தான் செகண்ட் ஹாஃப்ல வந்தா கூட அந்த கம்பீரம் இருக்கு, அந்த அழகு இருக்கு. பொன்னியின் செல்வன் மேன்லினஸ், மேன்லினஸ், மேன்லினஸோட ஒரு அழகு இருக்கணும், அழகு, அந்த இளவரசன் அந்த அழகு. அப்பா அவன் வந்து அதுக்காகவே பிறந்தவன் மாதிரி ஜெய ரவி, சரத்குமார் எல்லாரையும் வந்து வசீகரிக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும், அடுத்தது அந்த சரத்குமார் சக்கரவர்த்தி, சோழ சக்கரவர்த்தி, ஐயோ அவருடைய உடம்பு, உடல் கட்ட வந்து இந்த கரகரப்பு வந்ததெல்லாம் இல்லாம அந்த குரல் மைல்டா பண்ணி எல்லாத்தையும் அருமையா பயன்படுத்திருக்காங்க. சரத்குமாருக்கு வந்து இது ஒரு, அது இல்லாம அது ஐஸ்வர்யா ராயுடைய கணவன், கணவன் ஐஸ்வர்யா வயதான கணவன், இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட், அவங்க கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. இருந்தால் கூட அந்த ராணியாக பண்ணியிருந்தால் கூட அந்த அழகு, ஒரு ராணி எப்படின்னு நம்மெல்லாம் கற்பனை இல்லை பார்ப்போம், நினச்சிக்கிட்டு இருப்போம், அழகாக இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க, அருமையா இருப்பாங்க. அதை கண் முன்ன ஐஸ்வர்யா மூலமா அவங்க தான் வேணும்னு, அவங்க தான் வேணும்னு கேட்டு அது வந்து அதன் மூலமாக இந்தியா ஃபுல்லாக போகிற இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. என்ன அழகு, என்ன அருமையான நடிப்பு, நடிப்பு அதான் அழகு மட்டும் இல்லை, நடிக்காமலே நடித்திருக்கிறார்கள். இவர் வந்து யாரு விக்ரம, வந்து நான் யாரு, எனக்கு விக்ரம் வேணும், ஆமா அப்படின்னு, ஐ வாண்ட் விக்ரம், கல்யாணம் பண்ண பிறகு கூட ஐ வாண்ட் விக்ரம்னு அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கிறாங்க. பெண் சுதந்திரத்தை மிக தெளிவாக அதை கொடுத்துருக்காங்க. பெண் சுதந்திரம் என்பது என்னுடைய உணர்வுகள், அது கட்டுப்பாடு என்பது அற்றது, ஆனாலும் இது ஒரு நம்ம பயந்துகிட்டு இருக்கிற மேட்டர் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த பார்த்திபன் வந்து படை தளபதியாக சரியாக செலக்ட் பண்ணியிருக்காரு மணிரத்னம். நான் அவரோட நக்கல் நையாண்டியெல்லாம் விட்டுட்டு அது மெதுவாக அது இதெல்லாம் வச்சு அது ஓகே. பிரகாஷ் ராஜ் வந்து வழக்கமான வில்லன் இல்லை, இதில் ஒரு பண்ணுறாங்க. என்னாச்சுன்னா பிரகாஷ் ராஜோட இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அவருடைய மற்ற வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்ற திரைப்படங்களில் அவர் ரெண்டு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுவார். பிஸ்னஸ் இல்லை, பிஸ்னஸ் என்ன பைனரிசம், அந்த பிஸ்னஸ் பண்ணும்பொழுது அக்குப்ரெஷர் என்ற ஒரு மேட்டரை ரிமைன் பண்ணுவதற்கு அந்த குத்திட்டு இருக்கிறப்ப கூட ரியாக்ஷனோடு கொடுக்கக்கூடியதற்கு பாருங்க. அது ஒரு சின்ன பாத்திரம் தான், அது சிறப்பாக சின்ன பாத்திரம்னா வந்த இடத்துல அடைச்சிட்டு போயிட்டார். அதை விட அந்த இளவரசி பாத்திரம் என்ன ஜொலிக்குதுங்க, ஜொலிக்குது, திரிஷா தங்க தாரகை, தாரகை இளவரசியா வந்து
என்னம்மா அவங்க வந்து தன்னுடைய அண்ணன் விக்ரமுக்கிட்ட அந்த பேசி அந்த இதை கொண்டு வர்றது. ஆமாம், அதாவது அந்த காலத்துல கூட இந்த ராஜ்யங்கள் எல்லாம் பிடிக்கிறது போறது சண்டை போடுறது எல்லாம் பெண்கள் தான் வந்து வகுத்திருக்காங்க அப்படிங்கிறது. நம்மளும் பெண்களும் சமம். நீங்க உங்க பெரிய புஜ பல பராக்கிரமத்தை வைத்து செய்தாலும் இவர்களின் பெண்களின் அறிவு என்பது அவர்களை வந்து வேற ஒரு குறிப்பிட்ட உணர்வுகள் சுருக்கி விடக்கூடாது. படகு காரியா வரா பாருங்க, என்ன அழகு படகு படகு மூமெண்ட்டு. அந்த படகு மூமெண்ட்டுக்கு தகுந்தால பண்ணி அங்கேருந்து இறங்கி கொண்டு வராங்க. இது வந்து இயக்குநருடைய பத்தி பேசிட்டோம். கேமராமேனை பத்தி வரணும். கேமராமேன் ரவி வர்மா, சின்ன பையன்னா ஒரு 40 வயசு இருக்கும். அடிமட்டத்துல இருந்து கேமராமேன் ஆகி வந்த பையன் என்ன அருமையா பண்ணிருக்கான். அதாவது லைட்டிங் வந்து ஷார்ட்டா இருப்பா, அந்த லைட்டிங் வந்து ஆளை வச்சு இடப்படக்கூடாது. அவனுடைய திறமை இடப்படுறதுக்கு இந்த ரவிவர்மா ஒரு உதாரணம். ஒண்ணு இல்ல, இப்ப லைட்டிங் என்பது கேமரா லைட்டும் ஒன்றோட ஒன்று இணைந்தது. ஆங்கிள் லைட்டிங் எல்லாம் ஆங்கிள் கூட டைரக்டர் சொல்லுவாங்க. லைட்டிங் என்பது இதுக்குள்ள பண்ணுனா அந்த லைட்டிங் வந்து இந்த எப்போதும் இப்ப இருக்கிற மாதிரி இந்த லைட்டு கீழே இருந்து பிடிக்கிறது மேலே இருந்து பிடிக்கிறது அந்த இது கிடையாது. மேலே தான் அந்த இருக்கும். அந்த மேலே வரும்பொழுது இந்த கண்ணுக்கு கீழேலாம் அந்த இருட்டு இருக்கும். அந்த ஐஸ்வர்யாவுக்கு அழகை மறைக்கிறது கூடாது. ஐஸ்வர்யாவோட அழகுக்காக போகிறோம். அந்த அழகை மறைக்காம இந்த லைட்டை பேலன்ஸ் பண்ணி அந்த மாதிரி பவுன்ஸு அதை மாதிரி சில பேக் லைட்லாம் கொடுத்து அது வந்து துதிக்கோர். அதாவது படத்துடைய மொத்த செலவும் மொத்த உழைப்பையும் கேமராமேன் தான் வந்து காட்ட முடியும். ஆமாம், அந்த கேமராமேன் சிறந்த கேமராமேனாக இருக்கணும். அவன் பண்ணணும், அருமையாக பண்ணணும். அதை வந்து ரவிவர்மா கனகச்சிதமாக அற்புதமாக பண்ணியிருக்கான். இப்போ ரவிவர்மாவை எவ்வளோ பாராட்டினாலும் தகுந்த சார். இப்போ எடிட்டிங்னு ஒன்று வரும்பொழுது என்ன நடக்கும்னா, ஒரு திரைப்படத்துக்கு வந்து கதை கண்டினியூஸாக இருக்குமே தவிர அது வரிசையாக இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த பொன்னியின் செல்வன் படித்தவர்கள், நான் படித்திருக்கிறேன் திரைப்படங்கள் ஒரு படம் படிச்சிருக்கேன், 3 வருடம் படித்தேன். அதை வச்சு இதை பெரிய ஒரு பக்கங்கள் 2000 சீகர் பிரசாத் எடிட்டிங்கு என்ன இருந்தாலும் மணிரத்னம் அவர் சொல்லியிருப்பார், அவர் கட் பண்ணி சிறப்பாக பண்ணியிருக்கப்பா. இது மாதிரி பண்ணுன்னா பண்ணி காமிப்பாங்க எப்போதும். அதை வந்து அழகாக எங்கே, அதாவது 3வது எபிசோடு 5வது எபிசோடு மாற்றி மாற்றி பண்ணி கொடுத்தாங்க, தெரியாமல் கொண்டு போயிருக்காங்க. அடுத்து சார், ராஜாக்கள் படத்துலலாம் இசை வந்து நம்ம கேட்டு செட்டாகி போயிருக்கோம். ஆனால் ஏஆர் ரகுமான் பாருங்க, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இசையை ஏ ரகுமான் தான் கொடுத்து அவன் இந்த படத்துக்கு கூட ஆஸ்கார் வாங்கினாலும் வாங்குவான் சார். அருமையான இசையை ஏஆர் ரகுமான் இருக்கு. கொண்டு போகும்பொழுது இயக்குநருக்கு கிடைப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஏஆர் ரகுமானுக்கு இன்னொரு தடவை வந்து ஆஸ்கார் வரக்கூடிய அளவுக்கு இது வந்திருக்கு. எப்படின்னா அது ஆஸ்கார்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இங்கிலீஷ் படம் ஹாலிவுட் படத்துக்காக எல்லா இதுவும் போடுவாங்க. இதர லாங்குவேஜ்னு போறப்போ பொனம்பரம் பண்ணார். இதர லாங்குவேஜ் பாட்டுக்கு படமாக்கின விதம் அதான் அவருடைய இசைக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அப்புறம் என்னோட பொன்னியின் செல்வன், ஆமாம், உயிர் கொடுத்து அவர் பாட்டு போட்டு கொடுக்குறது, மியூசிக் போட்டு கொடுக்குறது, எக்யூப்மெண்ட்டு 200 எக்யூப்மெண்ட் 300 எக்யூப்மெண்ட் பண்ணாரு. முக்கியம் இல்லை, அதை வந்து விஷுவலாக கண்ணில் காட்டுறதுக்கு பாருங்க, அதை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த டீம் எல்லாம் ஏதோ இந்த படத்தை சரி வாப்பா நாளைக்கு ஷூட்டிங் வாப்பா பண்ணுன்னு சொன்னா அப்படி பண்ணவில்லை. இதுல இருந்து இந்த படம் எல்லாமே டிராவல் பண்ணிருக்காங்க. ஆமா, டிராவல் பண்ணிருக்காங்க. ஒரு எல்லாம் படியப்பா அப்படிதான் நடந்திருக்கு. ஆனா இது வந்து சார் பாருங்க, மொத்தத்துல பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு எண்ணத்தோட ஒரு இதோட நம்ம பாக்குறதுக்கு போறோம். எல்லாம் பாகுபலி மாதிரி இருக்குமான், பாகுபலி வந்து வேற படம், ஒண்ணு தெரிஞ்சிடும். இது வந்து வேற கலர். இப்போ படத்தை வந்து என்ன சார், என்ன படப்பா காமெடி படம், என்ன படப்பா ஆக்ஷன் படம், என்ன படப்பா காதல் படம் அப்படின்னு சொல்றாங்க. பாகுபலி என்பது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷனு, அந்த ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவரை சுற்றியே கதை பண்ணப்பட்டிருக்கும். இது வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், இது இல்லை வெளியான கேரக்டர்ஸ். இதில் வந்து அந்த காலகட்டம் 70+ இருக்கிறவங்களை பார்த்தோம்னா ஒரு ஒரு கேரக்டருக்கும் வந்து ஒரு ரசிகர்கள் டெவலப் ஆகும். அந்த கேரக்டரெல்லாம் மிஸ் பண்ணாமல் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய பாகங்களை இதை வந்து சுருக்கி ஒரு பாகமாக பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்றா கொடுத்துருக்கார் மணிரத்னம். அதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வர்றதுனால நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான இது இருக்கும். இருந்தாலும் கூட இன்னொரு வேலை சினிமா பண்ணும்பொழுது இதை வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வேலையில் பண்ணுறது போர் அடிக்காமல் இதை திரும்பி பார்க்க வேண்டும் என்று தான் பார்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு போகணும்,
ஃபேமிலி அழைச்சிட்டு போகணும், திருப்பி தானே ஒருத்தரை பார்க்கணுங்கிற ஒரு நிலைப்பாடை உருவாக்கியிருக்கிறார். இது ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு டெக்னிக் தான். என்ன ஒன்று ஃபேமிலியோட பார்க்கலாம், எந்த விதமான ஆபாசமோ வக்கரப்புமோ இல்லை, இல்லை எதையும் எதுவுமே இல்லை. ஒரு ஹிஸ்ட்ரியை எல்லாரும் வந்து பாருங்க. ஸ்கின் பிஸ்னஸ் இதில் பண்ண விடுவோம். அதை வந்து நல்ல சிறப்பாக மணிரத்னம் பண்ணியிருக்காரு. அதனால் எல்லாருமே வந்து குடும்பத்தோட போய் ஒரு தடவை பார்ப்பாங்க. ஒரு தடவை இல்லை, நல்லாவே பார்ப்பாங்க. பார்த்துட்டு பிள்ளைகளுக்குலாம் இப்போ சயின்ஸு இது பேரனா அந்த கம்ப்யூட்டரு அதெல்லாம் போயிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஹிஸ்ட்ரி பக்கம் கொண்டு வருவதற்கு, ஆர்வமாக கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி தெரியாது. சோழர்னா ஏதோ பாடத்தில் இருக்கு, பாடத்தில் வந்து சோஷியல் கண்முன்னு தெரிகிற அளவுக்கு இல்லை. அதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து காட்டியிருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு அத்தனை செலவுகளையும் பண்ணி சுபாஷ் கரன் அருமையாக செலவு பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ரீசனபிளாக செலவு பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் இதை வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பண முதலீட்டை போட்டு பண்ணுறாங்களே அப்படின்னு அவ்வளவும் இந்த படத்தில் தெரியுது. தெரியுது. கேமராமேன் கொண்டு வந்துட்டாரு, இயக்குனரும் நல்ல இயக்குனர் வந்து ஏப்பா. இது மாதிரி மணிரத்னம் வந்து அவர் இந்த குதிரை என்பது குதிரைகளுடைய சண்டை காட்சிகள்லாம் என்னம்மா எப்பா அந்த கழுத என்ன சொல்லி ஏத்தனை. நான் வந்து அந்த படையில இருந்தேன், நான் அந்த படையில இருந்தேன். ஆயிரம் கழுதைகள் கூட தான் அந்த மாதிரி அதை சொல்றாங்க. பிரமாதமான அந்த கத்தி சண்டை. கார்த்திக் வந்து அந்த அடுத்த நாட்டுக்கு போகும்போது அங்க ஐஸ்வர்யா பார்க்கறதுக்காக போகும்போது ஒவ்வொரு இடமா வந்து விழுந்து 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 தப்பி போறானே. சே, என்ன கார்த்திக் என்ன நடிப்பு, அது நடிப்பு அது நல்ல கரெக்டாக ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. ஆமாம், ஸ்க்ரீன் பிளே கதை என்பது ஒரு எல்லாத்தையும் இருக்கும். அதை ஸ்க்ரீன் பிளே பண்ணி கொடுப்பது தான் மொத்தத்தில். கமல் வந்து இந்த படத்தில் ஓப்பனிங்கில் படத்தை பற்றி ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்காரு, கதையினுடைய முன்னோட்டத்தை சொல்கிறாரு. ஸோ அதனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பாகம் 2 வந்து 2023 வரும்னு வேற மணிரத்னம் ஒரு சின்ன அவருடைய தீராத ஆசை ஒரு தடவை பத்திரம் படிச்சிருக்கிறாரு. அதில் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது இப்ப ரஜினி சார் வந்து கேட்டதா சொல்றாங்க. அது பண்ணிருக்கலாமே. இப்படி பிரம்மாண்டமாக இந்த பொன்னியின் செல்வன் படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தை ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுடைய குழந்தைக்கு சரித்திரத்தை படித்து காட்டுவது, கதையை சொல்கிறத விட நேரடியாக போய் பாருங்கன்னு பொன்னியின் செல்வன் பாகம் 1 காட்டி அவங்கள தெளிவுபடுத்தலாம். அதனால் குடும்பத்தோடு போய் பார்க்குறதுல தவறு இல்லை, செலவு பண்ணலாம். ஆமாம், மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற நேயர்களே, நன்றி, வணக்கம். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.